ஹாய் நண்பர்களே, இது உங்கள் மாஸ்டர் 360. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, வர 22 அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்கவுங்க எல்லோரும் தனிமைப்படுத்திக்கிங்க, யாரும் வெளியில் வர வேணாம்னு சொல்லி பிரதமர் ஒரு அறிவிப்புட்டுருக்கிறார். அது சம்மந்தமாக நிறையா இணையதளங்கள்லையும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்புலையும் சில கேள்வி கிண்டலில் செய்யப்படுது. 22ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிருமிகள்லாம் முடிச்சு அவர் ஜெயிலில் அடைச்சிருவாரா, ஒரே நாள் அழிச்சிருவாரன்ற மாதிரி ஒரு கேள்வி கிண்டல் செய்யப்படுது. அது சம்மந்தமாக அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்போ இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 197 நாடுகளுக்கு மேலே பயங்கரமாக பாதிக்கப்பட்டுருச்சு. அது முத முதல் சீனாவில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இந்தியாவுக்குள்ளே பயங்கரமான வீரியத்தோடு பரவிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இப்போ கடைசியாக வெளிவந்த தகவலின்படி 256 பேருக்கு இந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 5 பேர் இறந்து போயிருக்காங்க. வர 22ஆம் தேதி இன்றைக்கி பிரதமர் வந்து அறிவிப்பிட்டிருக்கிறாரு, யாரும் வந்து வெளியில் வர வேணாம், அவங்கவுங்க தனிமைப்படுத்திக்கங்க, ஒரு நாள் மட்டும் ஊரடங்கு உத்தரவு மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு, மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 120 கோடி மக்களுக்கு மேலே வாழக்கூடிய நாடுகள் இந்தியா. மற்ற குட்டி குட்டி நாடுகளில் இப்போ இத்தாலி பார்த்திங்கன்னா, இத்தாலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி மக்களுமே வாழக்கூடிய நாடு. அது அந்த நாட்டில் இன்றைக்கி பயங்கரமான உயிரிழப்பு வந்திருக்கு. அந்த நாட்டோட அரசு அந்த மக்கள்கிட்ட சில அறிவிப்பு பண்ணாங்க, யாரும் வந்து வெளியில் வராதிங்க, யாரும் வந்து பல பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்காதீங்க, பல கேளிக்கை நிகழ்ச்சியில் எதுவும் கலந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய அறிவிப்புகள் செஞ்சாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த மக்கள் வந்து அதை வந்து உதாசீனப்படுத்தினாங்க. இன்றைக்கி அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 41,000 பேருக்கு வந்து அந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் 4,000 பேர் அதில் இறந்துருக்குறாங்க. அந்த நோய் பரவக்கூடிய சைனாவை காட்டிலையும், முத தொடங்கினது சைனாவை காட்டிலையும் இன்றைக்கி இத்தாலியில் தான் பயங்கரமாக அதிகமான உயிரிழப்பு இருந்திருக்கு. இப்போ இந்திய பிரதமர் இது வந்து 22ஆம் தேதி வந்து ஒரு அறிவிப்பு விடுறாருன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, இந்தியா வந்து மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு. இந்த நாட்டை வந்து ஒரே நாளில் கட்டுப்படுத்த முடியாது. பல நாடுகளில் 144 தடை உத்தரவு போடப்பட்டாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு நாளில் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணுறாரு. இந்த ஒரு நாள் நம்ம சொல்கிறத மக்கள் கேட்டுட்டாங்க அப்படின்னா, அதை வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு வந்து இந்த மாதிரி உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படும். அப்படிக்கு நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத வந்து அந்த அரசு வந்து ஆராய்ஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்மளோட வேலைகளை தவிர்த்து விட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்து தனிமைப்படுத்திக்கங்க. இந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹாலிடே மூடு கொண்டு போகாமல், இது வந்து ஒரு உலகமே வந்து இன்றைக்கி அச்சுறுத்த வந்து இந்த நோயை கண்டு அச்சப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த நோய் நமக்கு வராமல் தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி கௌரவ அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை கையாண்டுக்கிட்டால் தான் இந்த நோயிலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ நாய வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய நமக்கு எவ்வளோ பணி இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு நம்ம தனிமைப்படுத்தி இருந்து ஒரு நாள் இருந்து பார்ப்போம், ஒரு நாளில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த நோய் கட்டுப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் அனைவரும் செய்வோம். நன்றி.